அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன். நம்ம யூஸ்புல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தியானம் பண்ணுவதால் நோய்கள் நீங்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து என்னுடைய அனுபவம் தான். நான் வந்து ஏதோ படிச்சோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. நான் உண்மையிலே வந்து தியானம் பண்ணி தான் என்னுடைய உடல் பலகீனங்கள், என்னுடைய நோய்கள் எல்லாம் நீங்கினது. அதைத்தான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன். தியானம் அப்படிங்கறதுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இப்ப பதஞ்சலியோட சூத்திரத்தை பார்த்தாலும் தெரியாத யோகான சாசனம், யோகா சித்த விருத்தி நிரோதகா அப்படி பதஞ்சலி சொல்ற. எப்பொழுது சித்தம் விருத்தி ஆகிறதோ அப்போ தியானம் ஏற்படும். மனதில் ஏற்படக்கூடிய அலைகள் குறையும் போது உருவாவது தியானம். நான் என்பதை உணர்ந்து நானாக இருப்பதே தியானம். இப்ப திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மனோலயமாமே அப்படின்னு திருமூலர் சொல்றார். மனதை எப்பொழுது ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்து மனதை நாம் உணர்கிறோமோ அப்போது நாம் தியானத்துக்குள் வருகிறோம். தியான சக்தி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் உடலில் கொண்டு வருவது. அதாவது இண்டிவிஜுவல் எனர்ஜி டு மீட் காஸ்மிக் பவர். நம்முடைய சக்தியும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் ஒன்றாக இணைவதே தியானம். தியானம் செய்வதால் நாம் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லப்படுற தீய அதிர்வுகள் நீங்கும். நம் உடலில் நோய் வருவதற்கு இரண்டு காரணம். ஒன்று தீய அதிர்வுகள், இரண்டாவது நாம் செய்த பாவம். இந்த தீய அதிர்வுகள் ஏன் ஏற்படுறதுன்னா, நம்ம பாவம் செய்வதனால தான் அந்த தீய அதிர்வுகள் ஏற்படுறது. இந்த தீய அதிர்வுகளை நீக்கக்கூடிய சக்தி நம் உடலுக்கு உண்டு. அந்த உடலுக்கு என்ன அப்படின்னா, தியான சக்தியாக நாம் உள்முகமாக செல்லும் போது நம் உடலை சுற்றி பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படுற ஒரு ஒளிக்கற்றை உருவாகி நம்ம உடம்பில் உள்ள நோய்கள் நீங்கும். இது வந்து நான் ஏதோ சும்மா சொல்லிடல, உண்மை. ஏன்னா நான் வந்து ரொம்ப உடல் பாதிப்புகள், ரொம்ப உடல் ரீதியான சோர்வுகள் எனக்கு நிறைய இருந்தது. இந்த சோர்வு ஏன் வருதுன்னா, நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஏன்னா நம்ம வெளிமுகமாக நிறைய இடங்களுக்கு போகிறோம். இப்போ என்னுடைய ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜோதியில் நிறைய பேர் ஜாதகம் சொல்கிறோம், அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் நமக்கு வரும். அதே போக ஒரு இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரோம், ஒருத்தவங்க வீட்டுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வெளி முகமாகவோ செல்லும்போது நெகட்டிவ் அதிர்வுகள் நம்ம ஏற்படும். இந்த நெகட்டிவ் அதிர்வுகளை நீக்குவதற்கு கண்டிப்பாக தியானம் பண்ண வேண்டும். தியான சக்தி ஒன்றே இந்த தீய அதிர்வுகளை நீக்கக்கூடியது. இந்த தீய அதிர்வுகள் உடலில் அதிகமாகும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. தியானம் அதிகமாக செய்யும் போது பிராணசக்தி அதிகமாக ஏற்பட்டு நோய் எதிர்ப்பாற்றல் உடலில் அதிகமாகி நமக்கு நோய் நீங்குகிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்து அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயம்தான். இப்போ உடம்புக்கு வந்து ஒரு ஒத்துக்கல, நான் மருந்து எடுக்கிறேன் அப்படின்னாலே அது தவறான விஷயம். அதுக்கு நான் முதலில் என்ன செய்ய வேண்டும், தியானத்தை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். தியானத்தை கடைபிடிப்பதற்கு என்னென்ன செய்யணும், முதல்ல இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல ஒரு சுத்தமான இடமாக இருக்கணும். நல்ல ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து தான் நம்ம தியானம் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தர்ப்பை ஆசனத்தை வச்சு நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு தர்ப்பை ரகசியங்கிறதுல வெளியிட்டிருக்கேன். இந்த மாதிரி தர்ப்பை ஆசனத்தில் உட்கார்ந்தோ அல்ல தர்ப்ப ஆசனம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பெட்ஷீட், ஒரு நல்ல கனமான ஒரு போர்வை எடுத்து அது மேலே நம்ம உட்கார்ந்தோ தியானம் பண்ணணும். தியானம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். முதலில் தியானம் பண்ணுவர்களுக்கு அந்த சூழ்நிலை வேணும். நல்ல பலன் அப்புறம் நம்ம எங்கனாலும் தியானம் பண்ணிக்கலாம். ஒரே நேரமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப காலையில 5 மணிக்கு நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா, இது எப்போதும் தொடர்ந்து அந்த 5 மணிக்கே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். அல்லது இரவில் நீங்க தியானம் பண்றீங்கன்னா, எப்போதும் இரவிலே நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு எப்போது நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்க. தியானம் என்றால் ஒன்றும் இல்லை, நேராக நாம் அமர்ந்து ஒரு இருக்கை நிலையில் உங்களுக்கு என்ன முடிகிறது உட்கார முடியும்னா உட்கார்ந்து, அல்லது வஜ்ராசனம் சொல்லப்படுறது முட்டி போட்டு உட்கார முடியும்னா உட்காருங்க. இல்லை சார் என்னால் கீழே உட்கார முடியாது, கீழே உட்கார எனக்கு கால் வலி வரும், பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு சேரில் நேராக, அதாவது முதுகு தண்டு நேராக வைத்துக்கொள்ளுங்க. வைத்து கொண்டு அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை முதலில் கவனிங்க, உங்களுடைய மூச்சை கவனிங்க.
அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிமாங்க. காற்றுனா அந்த மூச்சு, மூச்சுள்ள போதே இறைவனை வழிபாடு செய் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தியானத்தை தான் சொல்றாங்க. நான் முதல்ல மூச்சை நல்லா கவனிக்கணும், மூச்சை கவனிச்சுட்டே இருக்க இருக்க மனம் ஒருமைப்பாடு ஏற்படும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும், கோபம் வரும்போதோ அல்லது பதட்டம் வரும்போதோ பாருங்க உங்க மூச்சு தான் அதிகமாகும். அப்ப மூச்சு அதிகமானால் நாம் மனம் பதட்டமாகும், அப்ப மூச்சை சாந்தப்படுத்தினால் நாம் மனம் பொறுமையாகும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மூச்சை நாம் கவனிக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். தியானம் அப்படிங்கிறது வேற யார்ட்டையோ நீங்க போய் கத்துக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உணர வேண்டும். இது வந்து கத்துக்கிற ஒரு பாடம் இல்லை. இப்ப நிறைய பேர் சார் எப்படின்னு கத்துக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வழி தான் சொல்ல முடியும், இப்படி நீங்க உட்காருங்க அமைதியா இருங்க இப்படி சொல்றதுதான். நீங்களே உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் தியானம். இப்போ ஒரு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு அந்த டேஸ்ட நீங்க எப்படி உணர்றீங்களோ அதே போல ஒரு எளிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலில் தியானம் பண்ணும்போது ரொம்ப நம்ம இடையூறுகள் ஏற்படும், தியானம் பண்ண விடாது, மன ரொம்ப குழப்பத்துக்கு ஆட்படும், செய்ய வேண்டாம் அப்படின்னு மனதுல தோணிக்கிட்டே இருக்கும், அல்லது எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்கும், ஏதாவது ஒரு வாசனைகள் நுகர்வோம், அப்படி மனம் போய்கிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் முடிந்த அளவு மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நீங்க எதுவுமே செய்யாமலே விட்டுகிட்டே இருக்க அதாவே மனம் சாந்தமாகும். ஒரு விஷயம் நான் சொல்றேன், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் முதல்ல தியானம் பண்றப்போ என்னால் தியானம் பண்ண முடியல. ஏதாவது யாராவது பேசுவாங்க, ஏதாவது சத்தம் வரும், இல்லை யாரும் வந்து கூப்பிடுவாங்களோ அப்படின்னு மைண்ட் தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நேற்று என்னென்ன நடந்ததுங்கிறத முதல்ல நான் மனசுல நினைச்சு பார்ப்பேன். இப்போ நேற்று காலையில நான் எந்திரிச்சு என்ன பண்ணேன், பல் தேய்ச்சேன், அடுத்து என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன், அடுத்து யாரையும் சண்டை போட்டனா, யாரையும் வஞ்சனா, இல்லை யார்ட்டையும் ஏதாவது அன்பா யாருக்காவது உதவி பண்ணனா, இப்போ அடுத்து காலையில கோயிலுக்கு போறேன், அங்கே ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், அல்லது கோயில் நல்லா வழிபட்டேன், சுவாமியை நல்லா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்படி சந்தோஷமான விஷயங்களும் ஒரு சில தவறான விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கேன், ஒருத்தர் மேலே மோதிட்டேன், இப்போ அவர் மேலே தப்பா என் மேலே தப்பா, சரி அவர் கரெக்டாக தான் போனார், நான் தான் கொஞ்சம் தெரியாமல் போயிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யக்கூடாது, இதை கூட நம்ம தியானத்தில் வேண்டிக்கலாம். ஒருவேளை அவர் தான் தப்பு, அவர் மேலே வந்து நம்ம மேலே மோதிட்டாரு, இருந்தாலும் நான் அவரை வஞ்சிட்டேன் ரொம்ப, அவ்வளோ தூரம் நம்ம வேணாம், ஒருவேளை தெரியாமல் தான் அவர் மோதிட்டார், வேணே அவர் பண்ணலை, சரி இவரை நம்ம மன்னிச்சு அவர்கிட்ட அமைதியாக நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னு மனதில், இதுவும் ஒரு தியானம் தான். உட்கார்ந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை நம்முடைய அலுவலகத்தில் பிரச்சனை, ஒரு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அல்லது வெளியே போகக்கூடிய இடங்களில் பிரச்சனை, இல்லை கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, தாய் தந்தை கிட்ட பிரச்சனை, இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறப்போ ஒரு முறை நம்ம நினச்சி பார்த்தோன்னா இந்த தியான சக்தியால் அந்த பிரச்சனைகள் இனிமேல் வராது, சரியாகும். ஒரு 10 நிமிடம் நம்ம இதுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். தியானம் என்பது முதலில் நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய நம்முடைய சக்தி மேலோங்கும். நீங்கள் சுவாமி வழிபாடு அல்லது ஏதாவது மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல் நிலை. முதல்ல அந்த மந்திரம் சொல்றதே இல்லை, நம்மளை பற்றியே நம்ம நினைக்கிறதெல்லாம் முதல் நிலை. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர நம்ம தியானத்துக்குள்ள போவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க, சார் ஓம் நமச்சிவாய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓகே இது ஜபம், அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க தியானத்துக்கான தகுதியை நீங்கள் பெறுவீங்க, தியானத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருந்தாலோ அல்லது மனதை நம் உற்று நோக்கினாலோ அது தியானமாகும். தியானம் நீங்க ஒருவேளை நல்ல முறையா கத்துக்கணும், நல்லபடியா செஞ்சு நல்ல பலன் பெறணும் நினைச்சீங்கன்னா விபாசனா தியானம், புத்தருடைய வழியில் வந்த விபாசனா தியானம் வந்து இலவசமாக கத்துக் கொடுக்குறாங்க. விபாசனா அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க போய் பதிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் மற்றும் ராஜபாளையத்தில் உள்ள அரவிந்த் ஆசிரமத்துல இந்த விபாசனா முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் நான் கலந்து கொண்டு பலன் அடைஞ்சேன். அங்கே வந்திருந்தவங்கள நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் நான் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நோயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், தியானம் பண்ணப்புறம் எங்களுக்கு வந்து சுகர் இந்த மாதிரி ப்ரெஷர் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த விபாசனா தியானம் கலந்துக்கிட்டு அதையும் நீங்கள் பலன் பெறணும். இந்த விபாசனா தியானத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதை பதியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட இந்த இணையதள முகவரியை நான் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க போய் அந்த தியானத்துல கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 12 நாட்கள் நீங்க இந்த தியானம் செய்ய வேண்டி வரும். 12 நாட்களும் பேசக்கூடாது, எந்த ஒரு பேச்சே இருக்கக்கூடாது. அவங்க எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கறத கத்துக் கொடுப்பாங்க. உணவு தங்கும் இடம் எல்லாமே இலவசமாக கொடுத்துருவாங்க.
நீங்க அவங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா உங்களால முடிஞ்ச நன்கொடையை நீங்க கொடுக்கலாம். இந்த விபாசனா தியானம் புத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு பாமர மனிதனும் ஒரு ஏழையும் பலனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் இந்த விபாசனா தியானம் எல்லா இடத்துலையும் கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ராஜபாளையத்துல வந்து அரவிந்த் ஆசிரமத்துல இந்த விபாசனா தியானம் முகாம் நடைபெறுகிறது. அது நீங்க வந்து அரவிந்த் ஆசிரமம் ராஜபாளையம் என்ற இணையதளத்துல போய் நீங்க கத்துக்கலாம். அதோடைய இணையதள முகவரியும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே போல விபாசனா இதோடைய இணையதள முகவரியும் கீழே கொடுத்துருக்கேன். அது திண்டுக்கல் அருகில இதுக்கான முகாம் நடக்கிறது. நீங்க அதுலயும் போய் கலந்துக்கலாம். மற்றபடி நீங்க வேறு வெளி இடங்கள்ல போய் கத்துக்கிறது அந்த அளவு சரியா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல இல்ல. நான் நிறைய இடங்களுக்கு தியானம் கத்துக்கிட்ட போயிருக்கேன், ஆனா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு சரியா இல்லை. இந்த விபாசனா அப்படிங்கிற இந்த முறை கொஞ்சம் ஒரு நல்ல முறையாக இருக்கிறோம். இல்ல அப்படின்னா நீங்க வீட்டிலேயே ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி தியானம் பண்ணுங்க. முடிந்தால் ஒரு நாள் மௌன விரதம் இருங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து முடிந்த அளவு மௌன விரதம் இருந்துட்டு இருக்கேன். மாதத்தில் ஒரு நாள்னாலும் மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதம் இருக்க இருக்க நமக்கு தியான சக்தி ஏற்படும். முடிந்த அளவு அதுக்காண்டி ரொம்ப முடியலை, இப்போ கடை வச்சிருக்கீங்கன்னா பேசதான் செய்யணும். முடிந்த அளவு நீங்க மௌனத்தை கடைபிடிங்க. மௌனத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க தியான சக்திக்குள்ள போயிடலாம். தியான சக்தியினால் நோய்கள் நீங்கும். நீங்க கரெக்டா தியானம் பண்ணி சரியான முறையில் தியான சக்தியை பெற்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான நோயும் வராது. ஸோ ஒருவேளை நோய் இருக்கு, நீங்க தியானம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய யோக அமைப்பு ஏற்படும். இந்த தியான முறை பற்றி நான் இப்போ சொன்னது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் தான், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.